எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கூர்கில் இருக்கோம், கர்நாடகாவில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான். ஃபஸ்ட்டு இந்த யோக பயிற்சிகள் மேற்கொள்ளும் போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லாத்து மேலேயும் ஒரு விரக்தி ஏற்படும். ஃபேமிலி மேலேயாக இருக்கட்டும், பணத்து மேலேயாக இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய வேலைகள் மேலேயாக இருக்கட்டும். ஸோ அந்த உலக வாழ்க்கையை சம்மந்தப்பட்டின அனைத்து விஷயத்து மேலேயும் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பிடிப்பு அப்படின்றது இருக்காது. ஸோ பணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டுலாம் போவாங்க. பல பேர் என்கிட்ட அதை கேட்டு இருக்கிறாங்க, எனக்கு பணமே வேண்டாங்க, பணமே வேண்டாங்க. ஈவன் நானும் மெடிடேஷன், நம்ம அதில் பெரிய லெவலில் நம்ம பயணம் பண்ணல, பட் நம்ம மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ண சில காலகட்டத்தில் அந்த பணம்ன்றது பெரிய லெவலில் தேவைப்படாது, நம்ம அப்படியே விட்டுட்டு எங்கேயோ போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ ஆரம்ப கட்டத்தில் எல்லாருக்குமே அந்த ஒரு விரக்தி நிலை ஏற்படும், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் அந்த தவறை பண்ணிடாதீங்க. பணம் அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக தேவையான ஒரு விஷயம். ஒரு கட்டத்துக்கு மேலே என்னென்னா அந்த குட்டை கலங்கி தெளியும் தெரியுமா? ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு, நீங்கள் வந்து ஒரு கல்லை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்ட உடனே அது கலங்கும், கலங்கின உடனே அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தெளிவடையும். ஸோ அதுதான் விஷயம். ஸோ மெடிடேஷன் திரும்ப திரும்ப பண்ணும்போது, நீங்கள் ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது, இந்த உலக வாழ்க்கைக்கு இந்த பணம் என்பது தேவை அப்படின்றது வந்து நம்மளுக்கு நல்லா அதுக்கப்புறம் தான் கிளியராக புரிஞ்சுது. ஏன் அப்படின்னா, நம்ம ஒன்று அப்படியே காடு பகுதிகள் அந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது, இல்லை மற்றவங்ககிட்ட கை ஏந்தி வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒரு ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிறீங்க, நீங்கள் இன்னும் ஒரு குடும்பத்தை ரன் பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்களோட ஒய்ஃபாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், இல்லை அம்மா அப்பா கல்யாணம் ஆகலை அப்படின்னா அம்மா அப்பாவை பார்த்துட்ருப்பீங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னா உங்களோட லைஃப்பை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, எப்படி குடும்பத்தை நடத்துவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எதுவுமே வேண்டான்னு விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா அது வேறு, பட் அதுவே வந்து அவசியம் கிடையாது சொல்கிறேன். ஸோ நீங்கள் இப்படி இந்த மாதிரி இருந்துட்டு வாழும்போது இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தேவை இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடாதீங்க. அப்போ அந்த பணம் என்பது கர்மா இல்லையா, பணத்தை சேர்த்தா பிரச்சனை இல்லையா அப்படின்னா, தேவைக்கு எது தேவையோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இப்போது தேவைக்கு நீங்கள் ஒரு பணம் சேர்க்குறீங்க அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது, பட் அது எப்படிப்பட்ட பணமாக இருக்கணும் அப்படின்னா கர்ம துட்டாக இருக்கக்கூடாது, கர்மாவால் வந்த பணமாக இருக்கக்கூடாது. கர்மாவால் வந்த பணம் அப்படின்னா என்னென்னா, ஒருத்தவங்கிட்ட வந்து அடித்து பிடுங்கிறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணி பேசி வாங்குறது, இந்த இந்த பிரச்சனையை நான் முடிச்சு விட்டேன்னா இந்த இவ்வளோ பணம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி சில விஷயங்களால் வரக்கூடிய பணமாக இருக்கக்கூடாது. எப்படின்னா ஒரு பணம் உங்ககிட்ட வருது அப்படின்னா அந்த பணம் இங்கே வந்ததுனால வேறு எங்கேயும் ஒருத்த வந்து கஷ்டப்பட்டுருக்கக்கூடாது. ஒரு நீங்கள் செஞ்ச வேலைக்கு கூலியாக நீங்கள் வாங்கிக்கலாமே தவிர, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அப்படி வாங்கிக்கலாமே தவிர, ஒருத்தரை கஷ்டப்படுத்தி அந்த பணத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வேணான்னு சொல்லி சொல்லாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், நாங்கள் சில ஸ்பிரிச்சுவல் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 500,000 ரூபா யார் யார் தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே ஒன்று வச்சுருந்தார். ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் முடிஞ்ச உடனே கிழிச்சு தூக்கி போட்டு போயிட்டார், பணமே எனக்கு வேண்டான்டான்ட்டு. ஏன்னா அப்போ ஒரு புரியுதல், அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் இன்னும் சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். எல்லாத்தையுமே கிழிச்சு தூக்கி போட்டு போயிட்டார். 500,000 ரூபா எவன் அவன் கொடுக்கணுன்ற டீட்டெயில்ஸ் அதில் தான் இருக்குது. ஒரு மாதங்கள் கிடக்குது, ஒரு வருடங்கள் கிடக்குது. இப்போ அந்த 500,000 ரூபாய் எவன் வாங்கிட்டு இருந்து நான் வாங்கணும்னு சொல்லி தெரியல ப்ரோ, தெரியாதனமா இன்றைக்கி நான் எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டேன், அப்போ ஒரு மனநிலையில் இருந்தேன், இப்போ பணம்ன்ற ஒரு விஷயம் எனக்கு தேவையாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நான் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிறேன் அப்படின்னா இந்த வாழ்க்கையை ரன் பண்ணுறதுக்கு எனக்கு பணம்ன்ற தேவையாக இருக்குது. எங்கேயா நான் போய் ஒரு இடத்துல டீ சாப்பிட்ணுனாலும் போய் நான் கையேந்த முடியாது, எங்கேயா நான் போயிட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறனாலும் நான் போயிட்டு ஃப்ரீயாக போயிட்டு உள்ளே போயிட்டு வர முடியாது, ஏன்னா எவனும் விடமாட்டான் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு அந்த பணம்ன்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. ஸோ நான் பிஸ்னஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யாரும் இந்த விரக்தியான ஸ்டேஜுக்குள்ளே போகும்போது இந்த முடிவுகள் மட்டும் எடுக்காதீங்க, பணம்ன்ற விஷயம் தேவையில்லை அப்படின்ற முடிவுகளை எடுக்காதீங்க. நல்ல பணமாக சேருங்க, மற்றவர்களுக்கு அதிகமாக வருது அப்படின்ற பட்சத்தில் மற்றவர்களுக்கு எப்படி உதவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உதவி பண்ணுங்கள். இல்லை அதிகமாக வந்தால் தான் உதவி பண்ணணுமா அப்படின்னும் கிடையாது. உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் விகிதத்தில், சப்போஸ் நீங்கள் மாதம் ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாய்க்கு மாதம் யாருக்காவது நீங்கள் ஏதாவது ஒரு உதவி பண்ணலாம், சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஏதாவது பண்ணுங்கள். ஸோ இந்த நீங்கள் மற்றவர்களுக்கு உதவும் போது தான் அந்த பணம் அப்படின்றது நீங்கள் சம்பாதிக்கிறதே வந்து முழுமை பெறும். மற்றவங்களுக்கு எப்போ நீங்கள் கொடுக்கும் தன்மையில் இருக்கீங்களோ அப்போ தான் அந்த பணம்ன்றதே முழுமை பெறும். இன்னும் உங்களுக்கு அது அதிகமாக கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ என்னென்னா, நீங்கள் அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணாமல் மற்றவங்களுக்கு நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இது ஒன்றும் பெரிய தப்புலாம் கிடையாது. பணம்ன்றது பார்த்தாலே ஐயோ ஏதோ பெரிய விஷயம், பெரிய கர்மா அப்படின்றதெல்லாம் பார்க்காதீங்க. ஸோ அந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ ப்ராப்ளமாக மாறும் அப்படின்னா, பேராசையாக மாறும்போது, வேட்கையாக மாறும்போது அது உங்களுக்கு பிரச்சனையை தரும். வரக்கூடிய நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த உலகத்தில் வாழக்கூடிய விஷயத்துக்கு நம்ம பணம் என்பது நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னா அது தவறே கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்கிப்பாங்க.
அப்போது இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா காசு அப்படின்னு ஒன்று விஷயம் மாறிடுச்சு. அப்போ என்னென்னா நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க இன்னொரு விஷயத்தை கொடுக்குறாங்க, அவ்வளோதான். உங்ககிட்ட இருக்க ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்க, கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படி தான். அந்த காலத்தில் ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை மாற்றிட்டாங்க. இந்த காலத்தில் ஒரு பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு இன்னொரு பொருளை நம்ம வாங்கிக்கிறோம். அப்போ நம்மளுக்கு ஒரு பொருள் தேவைன்னா நம்ம ஒரு பொருளை கொடுக்க வேண்டியது இருக்குது, அது காசு, அவ்வளோதான். ஸோ அப்போ நீங்கள் பணம் அப்படின்னா பெரிய பாவமாகலாம் பார்க்காதீங்க. அதனால தான் அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும்னாலும் தேவைக்கு என்னவோ அதுக்கு நீங்கள் பயன்படுத்திங்க. ஸோ பணம் அப்படின்ற ஒரு விஷயத்த வேண்டாம்னு சொல்லி தூக்கி எறிய வேண்டாம். இந்த விஷயத்த நல்லா மைண்டில் கவனத்தில் வச்சுங்க. புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.